வாங்க தாயே. கருப்பா, சாமி, என் குடும்பம் நல்லா இருக்கணும். கடைசி காலத்துல நான் நல்லபடியா போய் சேரணும். எனக்கு நீதாயே அருள் வாக்கு கொடுக்கணும் சாமி. கவலைப்படாத, உன் குடும்பத்துக்கு அரணா இருக்கேன். நோயினோடு இல்லாம எடுத்துக்கிட்டு சாகாம ஊ மாதிரி இந்த உலகத்தை விட்டு போவேன். அது போதும் சாமி, இதுதான் உனக்கு கடைசி பிறவி. நேரம் மோச்சந்தா சரிதானே? சரி சாமி. அப்படியே கோயிலுக்கு போங்கம்மா, போங்க. அடுத்த ஆள் வாங்க, வாங்க. என் குடும்பத்துக்கு உள்ளானாலும் புருஷன் இருக்க வேண்டியதான். அதுக்காக புருஷன் பண்ற தப்புக்கு தொலை போவியா? புருஷன் தனி மரம் அடிக்க போறான், அவன் கூட நீ கூட்டி சேராத. நல்லபடியா இருப்ப, போயிட்டு வா. வா வா ஓமா. ஆ, அடுத்த ஆள் வாங்க. இங்க வாழ்க்கை தொலைச்ச பொருள் எல்லாத்துக்கும் திரும்ப கிடைக்காது. ஆனா அது உனக்கு திரும்ப கிடைச்சிருக்கு. ஏன் தெரியுமா? நான் கூட இருக்கேன். வருஷம் திரும்பறதுக்குள்ள கொழு கொழு நாமள பிள்ள பார்க்க. கொஞ்சம் போங்க, அப்படியே கோயிலுக்கு போங்க. அடுத்த ஆளு. உனக்கு என்ன கல்யாணம் தானே? ஆமா சாமி. வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையா கோயிலுக்கு வந்து பூசை பண்ணிட்டு போ. 6 மாசத்துல நல்ல செய்தி. ஒவ்வொன்றுக்கு வாழ்க்கை கொடுத்தா நீயும் நல்லா இருப்ப. அடுத்த ஆள் வாங்கம்மா, வாங்க. சாமி, ஆசைப்படாத, எது மேலையும் ஆசை வைக்காத. ஆசை வைக்காம இரு, உலகமே உன் கூட இருக்கும். ஆசைப்பட்ட குண்டூச்சி கூட உனக்கு கிடைக்க. இதுக்கு நீ ஒண்ணும் பண்ண முடியாது. எடுத்த செம்மோ அப்படி. எப்போ கல்யாணம்? அதை பத்தி நல்ல விதமா சொல்ல எதுவும் இல்ல. கிடைச்ச வாழ்க்கையை நல்லபடியா வாழ பார்ப்போம் சாமி. செவ்வாய்க்கிழமை பச்சை மணிக்கு ஒரு வழக்கேத்து கெட்டதோட வீரியம் போகும். சரி சாமி, கோயிலுக்கு போமா. அப்படியே கோயிலுக்கு போ. அடுத்த ஆள் வாங்க. எல்லாருக்கும் சொன்னல, இவங்களுக்க வாக்கு சொல்லு. என்னோட நோய் எலுமிச்ச படத்தை நலவாசல கட்டி வைக்க. நோய குணப்படுத்த முடியாதையோ உனக்கு வழி வராம பாத்துக்கிறேன். சாமி, நான் விரும்பின வாழ்க்கை. ஏன் இப்ப இருக்க வாழ்க்கைக்கு என்ன குறைச்சல? நான் கொடுத்தது நீ ஏத்துக்க மாட்டியா? கண்ண மூடி கிடக்காம கண்ண தொடர்ந்து பாரு.